மக்களவை இடைக்கால சபாநாயகர் நியமனத்தில் நாடாளுமன்ற நெறிமுறைகள் மற்றும் மரபுகளை பாஜக மீறியிருப்பதாக விமர்சனம் எழுந்துள்ளது நாடாளுமன்ற மக்களவை கூட்டத் தொடர் வரும் இருபத்தி தேதி தொடங்க உள்ளது இதைத் தொடர்ந்து புதிய உறுப்பினர்களின் பதவியேற்பு நிகழ்வும் சபாநாயகர் தேர்வும் நடைபெறும் இந்நிலையில் நாடாளுமன்ற மக்களவைக்கான இடைக்கால சபாநாயகராக பாஜகவை சேர்ந்த பர்த்ருஹரி மஹ்தாப் நியமிக்கப்பட்டுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது மக்களவை தேர்தலுக்கு பிறகு சபாநாயகர் தேர்வு செய்யப்படுவதற்கு முன்பு சபையின் மூத்த உறுப்பினர் இடைக்கால சபாநாயகராக நியமிக்கப்படுவது வழக்கமாக பின்பற்றப்பட்டு இடைக்கால சபாநாயகரே புதிய உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார் தற்போதைய பதினெட்டாவது மக்களவையில் மூத்த உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த கொடிக்குனில் சுரேஷ் உள்ளார் எட்டு முறை மக்களவை உறுப்பினராக பணியாற்றியுள்ள கொடிக்குனில் சுரேஷுக்கு பதிலாக ஏழு முறை மக்களவை உறுப்பினராக இருந்த பர்த்ருஹரி மஹ்தாப் நியமிக்கப்பட்டுள்ளதற்கு காங்கிரஸ் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது पटम का एक तिहाई प्रधान पर बुलडोजर की राजनीति है बुल मानसिकता है तो जो मैं कहूँगा वो ही सही तो सातवें टर्म के सांसद को स्पीकर प्रोटेम बना दिया है और जो आट टर्म आठवा टर्म है सुरेश जी, उनको नजरअंदाज किया गया एक और मुझे कारण मेरे मन में आता है ये दलित विरोधी नरेंद्र मोदी हैं कोडिकन सुरेश दलित हैं उनको नहीं बनाया गया है மக்களவையின் இடைக்கால சபாநாயகராக கொடைக்குனில் சுரேஷ் நியமிக்கப்படாததற்கு கண்டனம் தெரிவித்துள்ள கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் நாடாளுமன்ற மரபுகளுக்கு மாறாக இடைக்கால சபாநாயகர் நியமனம் நடைபெற்றுள்ளதாக கண்டனம் தெரிவித்துள்ளார் ஒன்றிய அரசின் இந்த நடவடிக்கை சங் பரிவாரின் கருத்துக்களின்படியே ஒன்றிய அரசு செயல்படுகிறது என்ற கருத்துக்கு வலுசேர்க்கும் வகையில் அமைந்துள்ளதாகவும் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் பில் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க